கடந்த வாரம் நடந்தவை என்ன? இலங்கையில் கடந்த வாரம் இடம்பெற்ற அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார நிகழ்வுகளின் தொகுப்பு உங்கள் ஐபிசி தமிழ் இணையதளத்தில் பிரதி சனிக்கிழமைகளில் கடந்த வாரத்தில் இடம்பெற்ற முக்கிய சம்பவங்களின் ஓர் அலசல். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்த தினம், மாவீரர் தின நினைவேந்தல் நிகழ்வுகள், சமஸ்தி தீர்வு குறித்த சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு, தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பிலான ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் உரை உள்ளிட்ட தமிழர் தரப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் கடந்த வாரம் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்றிருந்தன. இவை உள்ளிட்ட கடந்த வாரம் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற முக்கிய சம்பவங்களை ஒரே பார்வையில் தரும் கடந்த வாரம் நடந்தது என நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 62வது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. யாழ் பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கின் நுழைவாயிலில் விடுதலை புலிகளின் தலைவரின் உருவப்படம் வைக்கப்பட்டு பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் வாழ்வில் மாவீரர் நாள் என்பது புனித நாள். நெஞ்சத்தின் நினைவாலயத்தில் தியாகிகளை நினைவு கூறும் வீர நாள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். போராளியின் மரணம் என்பது சாதாரண சம்பவம் அல்ல. அது சரித்திர தமிழினத்தின் விடுதலைக்காக தமது இன்னுயிரை தியாகம் செய்த அந்த அபூர்வ மனிதர்களை இதே கோவிலில் நிறுத்தி நினைவு கூறுவோமாக எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முல்லைத்தீவு மாவட்ட வன்னிபலாங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்திலும் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி சிறீஸ்கந்தராசா, வடமாகாண சபையின் பிரதி அவைத்தலைவர் ஆகியோரும் இந்த சிரமதான பணிகளில் ஈடுபட்டனர். மாவீரர் துயிலும் இல்ல பகுதியில் ஒன்று கூடிய மக்கள் பட்டிகளை அகற்றி மாவீரர்களுடைய கல்லறைகள் இருந்த இடங்களை அடையாளப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இறுதிக்கட்ட யுத்தத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெற்றி கொள்ளவில்லை என வடமாகாண ஆளுநர் ரெஜினல் குறை தெரிவித்திருந்தார். யுத்த வெற்றியில் வேதனை, சோதனை மற்றும் துன்பங்களை நிறைந்து காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணம் வலிகாமம் கல்வி வளையத்திற்குட்பட்ட பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கான வருடாந்த கௌரவப்பு நிகழ்வு யாழ்ப்பாணம் ராமநாதன் கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக மாவீரர்களுக்காக விளக்கேற்றிய தலைவர் ராசம்மந்தனேன தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் சுட்டிக்காட்டினார். இதனை யாரும் மறக்க முடியாதென்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் பயணம் என்பது காலத்திற்கேற்ப நகர்ந்து செல்வதனை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மாவீரர் தின நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு காரியாலயத்தில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். தமிழ் மக்களது விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த மாவீரர்களுக்கு வணக்க நிகழ்வுகள் கிளிநொச்சி, கனகபுரம் மற்றும் முழங்காவில் துயிலும் இல்லங்களில் மணி ஒளி எழுப்பி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு உயிர்நீத்த மாவீரர்களுக்கு ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். பொதுச் சுடரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனதிராஜ ஏற்றி வைத்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் வடக்கிலோ தெற்கிலோ இனவாதம் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்திருந்த தேசிய சகவாழ்வு, கலந்துரையாடல் மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதை அனுமதிக்க முடியாதெனவும் வலியுறுத்தினார். காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், ஆட்சிக்கு வருவது நாட்டு பிரஜைகளின் ஜனநாயக உரிமை எனவும், எவர் வேண்டுமானாலும் ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ அதிகாரத்துக்கு வந்து நாட்டை ஆள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். புதிய அரசியல் யாப்பிற்கு முன்மொழியப்பட்டுள்ள சமஷ்டி ஆட்சி முறை தீர்வை நிராகரிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்திருந்தது. ஒன்றுபட்ட ஸ்ரீலங்காவிற்குள் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுதியாக உள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட உப தலைவரும் போக்குவரத்து அமைச்சருமான நிமல் ஸ்ரீபாலாடி சில்வா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் தாக்குதலுக்குள்ளான தமிழ் ஊடகவியலாளர்கள் தொடர்பில் அந்த நேரத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதிருந்துவிட்டு ஊடகவியலாளர்களுக்கு நீதியை கோருவது வேடிக்கையான விடயம் என தெரிவிக்கப்பட்டது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா ஆற்றிய உரை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், வடக்கு கிழக்கில் பல ஊடகவியலாளர்கள் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலத்திலேயே படுகொலை செய்யப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கிழக்கு மாகாண சிறப்பு தளபதியாக இருந்த நிலையில் அந்த இயக்கத்திலிருந்து விலகி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தில் இணைந்து கொண்ட கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்குமறியில் வைக்கப்பட்டார். கடந்த ஆட்சியில் பிரதி அமைச்சராக இருந்த கருணா அம்மான் அரசுக்கு சொந்தமான வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையிலேயே அவருக்கு இந்த விளக்குமறியில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது.
ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு தாயகம் திரும்பியுள்ள ஈழ அகதிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற சுத்தம் காரணமாக நாட்டிலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய மீண்டும் தாயகத்திற்கு திரும்பிய ஈழ அகதிகளது காணிகள் ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் தமக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக மட்டக்களப்பு மங்களாரம்ம விகாராதிபதி அம்பிட்டிய சுமனரத்ன தேரர் கரடிநாறு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார். குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரனுக்கு கரடிநாறு போலீஸ் நிலையம் அறிவித்தல் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. போர் வெட்டியை பயன்படுத்தி மகிந்த ராஜபக்சவும் அவரது குடும்பத்தினரும் தமது ஊழல் மோசடிகளையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் மூடி மறைத்துக் கொண்டதாக ஸ்ரீலங்கா வெளிவிகார அமைச்சர் மங்கள சமரவீர குற்றம் சாட்டியிருந்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வரும் 2017 வரவு செலவு திட்டத்தின் வெளிவிகார அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மங்கள சமரவீர இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் போது இனப்பிரச்சினை தெரிவில் வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் எந்தவித முடிவும் எடுக்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சம்பந்தன் தெரிவித்திருந்தார். தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக திருகோணமலையில் உள்ள அவரது இல்லத்தில் முக்கிய சந்திப்பு ஒன்றை நடத்திய போதே சம்பந்தன் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். நல்லாட்சி அரசாங்கம் இன ரீதியான பாரபட்சத்துடன் செயற்படுவதாக தெரிவிக்கப்பட்ட கருத்து குறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரனுக்கும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் ஹர்சடி சில்வாவிற்கும் இடையில் வாதப்பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. 2017 வரவு செலவு திட்டத்தில் வெளிவிவகார அமைச்சுக்கான நிதியொதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய வியாழேந்திரன் நல்லாட்சி அரசாங்கமும் தமிழர் விடயத்தில் இன ரீதியான பாரபட்சம் காட்டுவதாக தெரிவித்ததை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்களை கைப்பற்றுவதே தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரது நோக்கமாக இருந்த போதிலும் இன்று முழு ஸ்ரீலங்காவையும் தமிழீழ விடுதலை புலிகள் கைப்பற்றி கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சி தெரிவித்திருந்தது. முன்னாள் பிரதி அமைச்சர் கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் கைது செய்யப்பட்டமை தொடர்பாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தமது கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு அமைய நடைமுறைப்படுத்தப்பட்ட 13வது அரசியல் சாப்பு திருத்த சட்டம் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைக்கு ஒருபோது தீர்வாக அமையாது என்பதை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொண்டார். இனப்பிரச்சினைக்கு ஒருபோதும் தீர்வாக அமையாது என்பது தெரிந்தும் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாலேயே நாட்டின் பிரச்சினை தீவிரமடைந்து சர்வதேசமாகியதுடன் ஸ்ரீலங்காவிற்கு சர்வதேசத்தில் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பிரதேசத்தில் குடிநீரில் கழிவு எண்ணெய் கலப்பிற்கு காரணமான நிறுவனம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள நோர்தன் பவர் நிறுவனத்தின் செயற்பாடுகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. சூழல் மற்றும் இயற்கை ஆய்வு மத்திய நிலையம் சார்பாக பேராசிரியர் ரவீந்திர காரியவசம் தாக்கல் செய்திருந்த அடிப்படை மனித உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஸ்ரீலங்கா தனியொரு இனத்திற்கு உரியது என்ற கருத்தை நிராகரித்திருந்த தேசிய சகவாழ்வு அமைச்சர் மனோ கணேசன் அனைத்து இனத்தவரும் வெளியில் இருந்து வந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் மக்களும் முஸ்லிம்களும் கள்ளத்தோணில் வந்தவர்கள் என பொதுபலசன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலபோடாத்தை ஞானசார தேர கூறியிருந்த நிலையில் 2017 வரவு செலவு திட்டத்தில் தேசிய சகவாழ்வு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். விசா விதிமுறைகளை மீறினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருட காலமாக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னிலை சோசலிச கட்சியின் தலைவர் குமார் குணரத்னம் விடுதலை செய்யப்பட்டார். கடந்த ஒரு வருட காலமாக விளக்கமறியலில் இருந்த முன்னிலை சோசலிச கட்சியின் தலைவர் குமார் குணரத்னத்தின் தண்டனை காலம் நிறைவடைந்தமை அடுத்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். கடந்த 2015 ஜனவரி மாதம் 15 ஆஸ்திரேலியாவிலிருந்து ஸ்ரீலங்காவிற்கு சென்ற குமார் குணரத்னம் 2015 நவம்பர் மாதம் 4 குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தை மீறி அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 5 போலீசாரையும் எதிர்வரும் 16 வரை விளக்கமறியில் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் சதீஷ்கரன் உத்தரவிட்டார். சுட்டுக் கொலை செய்யப்பட்ட மாணவர்கள் இருவர் சார்பாகவும் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பட்டி சந்தியில் வைத்து கடந்த அக்டோபர் மாதம் 21 இரவு யாழ் பல்கலைக்கழக 3 வருட கலைப்பீட மாணவர்களான விஜயகுமார் சுலக்ஷன் நடராஜா கஜன் ஆகியோர் போலீசாரினால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.